ஒன்பது மாவட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தல் வாக்கு எண்ணும் பணி தொடர்கிறது. பெரும்பாலான இடங்களில் திமுக வேட்பாளர்கள் வெற்றி. இந்தியாவில் பருத்தி பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்புள்ளதாக மில் உரிமையாளர்கள் அச்சம். ஏற்றுமதிக்கு கட்டுப்பாடுகள் விதிக்க கோரிக்கை. நீலகிரி கோவை மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. அடுத்த நான்கு நாட்களுக்கு தமிழகம் மற்றும் புதுவையில் மழை தொடரும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். நீர்பிடிப்பு பகுதியில் பெய்த கனமழை காரணமாக கோவை சிறுவாணி அணையின் நீர்மட்டம் உயர்வு. பாதுகாப்பு கருதி தண்ணீர் திறக்க வாய்ப்பு. ஈரோடு பவானிசாகர் அணையிலிருந்து வினாடிக்கு 9600 கன அடி நீர் வெளியேற்றம். தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தல். கடலூரில் ஆயுத பூஜையை முன்னிட்டு மலை கிராமங்களில் இருந்து விற்பனைக்காக கொண்டுவரப்பட்ட வாழைத்தார்கள் கடந்த ஆண்டுகளை விட விலை குறைந்து விற்பனையாவதால் விவசாயிகள் கவலை. ஒட்டன்சத்திரத்தில் தொடர் மழை காரணமாக தக்காளி வரத்து குறைவு. விலை அதிகரித்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி. முதுமலை போஸ்பரா வனப்பகுதியில் பதுங்கியிருக்கும் T23 புலி மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கும் பணிகள் 19வது நாளாக தொடர்கிறது. தசரா பண்டிகையை முன்னிட்டு ஆந்திராவில் உள்ள கோவில் ஒன்று 5 கோடி மதிப்பிலான ரூபாய் நோட்டுகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் வரும் திங்கட்கிழமை முதல் 100% பயணிகளுடன் உள்நாட்டு விமானங்களை இயக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அனல் மின் உற்பத்தி நிலையங்களின் நிலக்கரி தேவையை பூர்த்தி செய்ய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். இந்தியாவில் நேற்று ஒரே நாளில் 15823 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. 226 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆப்கானிஸ்தான் மக்களுக்கு மனிதாபிமான உதவிகள் வழங்கப்பட வேண்டும் என்று G20 மாநாட்டில் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் நேபாள் குஞ்ச் பகுதியில் பேருந்து பள்ளத்தாக்கில் கவிழ்ந்ததில் 32 பேர் உயிரிழந்தனர். சிப் கிடைப்பதில் ஏற்பட்டுள்ள நெருக்கடியால் ஆப்பிள் ஐபோன் 13 உற்பத்தியை குறைக்க வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஊரக உள்ளாட்சித் தேர்தல் வாக்கு எண்ணிக்கையின் முழுமையான முடிவுகள் இன்று பிற்பகல் வெளியாகும் என மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, நெல்லை, தென்காசி ஆகிய 9 மாவட்டங்களில் கடந்த 6 மற்றும் 9 ஆகிய தேதிகளில் 2 கட்டங்களாக உள்ளாட்சித் தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதுவரை 9 மாவட்ட ஊரக உள்ளாட்சித் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை 98% நிறைவு பெற்றுள்ளது. பெரும்பாலான இடங்களில் திமுக வெற்றி பெற்றுள்ள நிலையில் இன்று பிற்பகலுக்குள் முடிவுகள் முழுமையாக வெளியாகும் என்று மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி உள்ளாட்சித் தேர்தலை நடத்த மேலும் 4 மாதம் அவகாசம் கோரி உச்சநீதிமன்றத்தில் புதுவை மாநில தேர்தல் ஆணையம் மனு அளித்துள்ளது. இடஒதுக்கீடு அமல்படுத்தப்படவில்லை என கூறி உள்ளாட்சித் தேர்தல் நடவடிக்கைகளை நிறுத்த சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் புதுச்சேரி தேர்தல் ஆணையம் உச்சநீதிமன்றத்தில் மனு அளித்துள்ளது. நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களில் இன்றும் நாளையும் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஈரோடு, தேனி, திண்டுக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும், ஏனைய மாவட்டங்கள் புதுவை காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் சேவை இன்று நள்ளிரவு 12 மணி வரை இயக்கப்படும் என்று சென்னை மெட்ரோ நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஆயுத பூஜை மற்றும் சரஸ்வதி பூஜைக்காக நாளை முதல் தொடர் விடுமுறை என்பதால் வெளியூர் செல்லும் பயணிகளின் வசதிக்காக சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. திருச்சி சமயபுரம் மாரியம்மன், திருவேற்காடு தேவி கருமாரியம்மன் கோவில் உள்ளிட்ட மூன்று கோவில்களில் உள்ள நகைகளை உருக்கி தங்க கட்டிகளாக மாற்றும் பணியை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்துள்ளார். கோவில் நகைகளை உருக்கி தங்க கட்டிகளாக மாற்றி வங்கியில் முதலீடு செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அதற்கான பணிகளை முதலமைச்சர் இன்று தொடங்கி வைத்துள்ளார். கடலூரில் ஆயுத பூஜை மற்றும் சரஸ்வதி பூஜை முன்னிட்டு 40 டன்னிற்கும் மேற்பட்ட மலர்கள் விற்பனைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. கடலூர் திருப்பாப்புலியூர் மலர் சந்தைக்கு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் மலர்கள் விற்பனைக்காக கொண்டு வரப்படும். இங்கிருந்து சில்லறை வியாபாரிகள் மலர்களை வாங்கி சென்று விற்பனை செய்வர். 120 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட பட்டன் ரோஸ் 320 ரூபாய் வரை விலை போனது. உள்ளூர் ரோஜா 160 ரூபாய்க்கும் சம்பங்கி 300 ரூபாய்க்கும் விற்பனையானது. 40 டன் மலர்கள் விற்பனைக்கு கொண்டு வரப்பட்ட நிலையில் 3 மணி நேரத்தில் 15 டன்னிற்கு அதிகமான மலர்கள் விற்று தீர்ந்ததால் விவசாயிகளும் வியாபாரிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். பருத்தி விலை உயர்வை கட்டுப்படுத்த இந்திய பருத்தி கழகம் கையிருப்பு திட்டத்தை உருவாக்க வேண்டும் என தென்னிந்திய மில்கள் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். கடந்த 11 சீசன்களில் இல்லாத அளவு தற்போது பருத்தியின் விலை உச்சத்தை அடைந்துள்ள நிலையில் கடந்த 15 நாட்களில் பருத்தியின் விலை 25% விலை உயர்ந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ள மில்கள் சங்கத்தினர் இந்தியாவில் பருத்தி கையிருப்பு போதிய அளவில் இருந்தபோதும் ஷங்கர் 6 வகை பருத்தியின் விலை அக்டோபர் முதல் வாரத்தில் 57,000 உயர்ந்துள்ளது என தெரிவிக்கின்றனர். சீனாவின் பருத்திக்கு அமெரிக்கா தடை விதித்திருப்பதால் இந்திய பருத்தி ஏற்றுமதி அதிகரிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதால் ஏற்றுமதியை கட்டுப்படுத்தி உள்நாட்டு தேவைக்கு அதிக அளவில் பருத்தி கையிருப்பில் வைக்க வேண்டும் என மில்கள் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூரில் ஆயுத பூஜையை முன்னிட்டு மலை கிராமங்களில் இருந்து விற்பனைக்காக கொண்டு வரப்பட்ட வாழைத்தார்கள் விலை குறைந்து விற்பனையாவதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். கடலூர் உழவர் சந்தைக்கு சத்திரம் பத்திரக்கோட்டை சோதனைப்பாளையம் ராமாபுரம் எஸ்புதூர் உள்ளிட்ட பல மலை கிராமங்களில் இருந்து வாழைத்தார்கள் விற்பனைக்காக கொண்டு வரப்படுவது வழக்கம். ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை முன்னிட்டு கூடுதலாக 1,000,000 வாழைத்தார்கள் விற்பனைக்காக கொண்டு வரப்பட்டன. அதிக அளவு வாழைத்தார்கள் கொண்டு வரப்பட்டதால் எதிர்பார்த்த விலை கிடைக்கவில்லை என்று விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். கடந்த ஆண்டுகளில் 1,000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்ட வாழைத்தார்கள் 200 ரூபாய் மட்டுமே விலை போனதாகவும் கொரோனா ஊரடங்கு தங்களை 3 ஆண்டுகளுக்கு பின்னுக்கு தள்ளிவிட்டதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். தொடர் மழை காரணமாக தக்காளி வரத்து குறைந்ததால் ஒட்டன் சத்திரம் காய்கறி சந்தையில் 1 கிலோ தக்காளி 30 ரூபாய் வரை விலை போவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான அம்பளிக்கை, கள்ளி மந்தயம், கீரனூர், ஓடைப்பட்டி ஆகிய பகுதிகளில் தக்காளி அதிகமாக விளைவிக்கப்படுகிறது. கடந்த 15 தினங்களுக்கு முன்பு தக்காளி கிலோ 6 ரூபாய்க்கு விலை போனதால் டன் கணக்கில் சாலை ஓரங்களில் விவசாயிகள் கொட்டி சென்றனர். கடந்த சில தினங்களாக திண்டுக்கல் மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்ததன் காரணமாக தக்காளி செடிகள் அழுகியதால் வரத்து குறைந்தது. இதனால் தக்காளி விலை அதிகரித்து 1 கிலோ 30 ரூபாய் வரை விலை போவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். பவானிசாகர் அணையிலிருந்து 9,600 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்படுவதால் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் பவானி ஆற்றங்கரையோர மக்கள் மேடான பகுதிக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பவானிசாகர் அணையிலிருந்து 9,600 கனஅடி உபரிநீர் வெளியேற்றப்படுவதால் பவானி ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. 105 அடி உயரமும் 32.8 TMC கொள்ளளவு கொண்ட பவானிசாகர் அணையில் தற்போது நீர்மட்டம் 102 அடியாக உள்ளது. பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து 9,626 கனஅடியாக உள்ளதை தொடர்ந்து அணையிலிருந்து பவானி ஆற்றில் வினாடிக்கு 7,300 கனஅடி தண்ணீரும் கீழ் பவானி வாய்க்காலில் 2,300 கனஅடி தண்ணீரும் என மொத்தம் 9,600 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது.
அதிகப்படியான உபரிநீர் வெளியேற்றப்படுவதால் பவானி ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. இதையடுத்து ஆற்றின் கரையோரம் வசிக்கும் மக்கள் துணி துவைக்கவோ குளிக்கவோ பவானி ஆற்றுக்கு செல்ல வேண்டாம் எனவும், தாழ்வான பகுதிகளில் இருக்கும் மக்கள் மேடான பகுதிக்கு செல்லுமாறும் வருவாய்த்துறை மற்றும் உள்ளாட்சித்துறை பணியாளர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். நீர்பிடிப்பு பகுதியில் பெய்த மழை காரணமாக கோயம்புத்தூர் சிறுவாணி அணையின் நீர்மட்டம் 44.36 அடியாக உயர்ந்துள்ளது. கோயம்புத்தூர் சிறுவாணி அணையின் மொத்த கொள்ளளவில் 90% நீர் இருப்பு உள்ளது. வழக்கமாக தென்மேற்கு பருவமழை சமயத்தில் ஒரு முறையும் வடகிழக்கு பருவமழை சமயத்தில் ஒரு முறையும் அணை நிரம்பி வழியும். ஆனால் பாதுகாப்பு காரணங்களை கூறி சில ஆண்டுகளாக முழு கொள்ளளவு தண்ணீர் தேக்கப்படுவதில்லை. தற்போது நீர் கசிவு இருப்பதால் 45 அடிக்கே தேக்கப்படும் என கேரள நீர்ப்பாசனத்துறை கூறியுள்ளது. எனவே அணையின் மொத்த கொள்ளளவான 50 அடிக்கு தண்ணீர் தேக்காமல் பாதுகாப்பு கருதி கடந்த ஆண்டை போல் தண்ணீரை வெளியேற்ற வாய்ப்பு உள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதுமலை வனப்பகுதிக்குள் பதுங்கியுள்ள T23 புலியை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கும் பணிகள் 19வது நாளாக தொடர்கின்றன. நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் மசினகுடி பகுதிகளில் 4 பேரை கொன்ற T23 புலியின் நடமாட்டம் 8 நாட்களுக்கு பிறகு வனத்துறையினர் பொருத்திய தானியங்கி கேமராவில் பதிவானது. இதனையடுத்து புலி போஸ்பெரா வனப்பகுதியில் பதுங்கி இருந்ததை உறுதி செய்த வனத்துறையினர் நேற்று மயக்க ஊசி செலுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டனர். புதருக்குள் பதுங்கியிருந்த புலியின் மீது மயக்க ஊசி செலுத்த முயற்சி மேற்கொள்ளப்பட்ட நிலையில் அங்கிருந்து தப்பித்து ஓடியது. இந்நிலையில் 19வது நாளாக இன்றும் புலியை பிடிக்கும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. தானியங்கி கேமராக்களை ஆய்வு செய்ததில் போஸ்பெரா வனப்பகுதிகளில் இருந்த புலி கார்குடி வனப்பகுதியை நோக்கி சென்றது பதிவாகியிருந்தது. அதன் அடிப்படையில் கார்குடி வனப்பகுதியில் புலியை தேடும் பணியை வனத்துறையினர் முடுக்கிவிட்டுள்ளனர். கர்நாடகத்தில் இருந்து சத்தியமங்கலத்திற்கு கரும்புகளை ஏற்றி வரும் லாரிகளில் இருந்து கரும்பு துண்டுகள் சாலையில் விழுவதால் அவற்றை உண்ண காட்டு யானைகள் அப்பகுதியில் முகாமிடுவது வழக்கமாகியுள்ளது. யானைகள் தினந்தோறும் கரும்பு லாரியை எதிர்பார்த்து காத்திருக்கும் நிலையும் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் காராப்பள்ளம் சோதனை சாவடி அருகே வந்த கரும்பு லாரியை குட்டியுடன் வந்த யானை மறித்து நின்றது. லாரியை போக விடாமல் தடுத்து நிறுத்தி தும்பிக்கையால் கரும்பை பிடுங்கி குட்டிக்கு கொடுத்தது. குட்டி யானையும் கரும்பை தின்றபடி அங்கேயே நின்றது. இதனால் அவ்வழியே வந்த வாகனங்கள் செல்ல முடியாமல் அணிவகுத்து நின்றன. பின்னர் அங்கு வந்த வன ஊழியர்கள் யானைகளை விரட்டும் பணியில் ஈடுபட்டனர். அப்போது கரும்பு துண்டுகளை தும்பிக்கையால் தாவி எடுத்துக்கொண்டு யானை காட்டுக்குள் சென்றது. திருச்சி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற குணசீலம் பிரசன்ன வெங்கடாஜலபதி கோவிலில் பிரம்மோற்சவ விழா நடைபெற்றது. ஆண்டுதோறும் புரட்டாசி மாதம் திருவோணம் நட்சத்திரத்தில் நடைபெற்று வரும் பிரம்மோற்சவம் தேர் திருவிழா கடந்த 7ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 11 நாட்கள் நடைபெறும் பிரம்மோற்சவ விழாவில் பெருமாள் சேஷ வாகனத்தில் எழுந்தருளி வாகன மண்டபத்தில் காட்சியளித்தார். அங்கு கும்ப தீபாராதனைக்கு பிறகு வெளிப்பிரகாரங்களில் வீதி உலா வந்து சேவை சாதித்தார். பின்னர் பிரசன்ன வெங்கடாஜலபதி மங்கள வாத்தியங்கள் முழங்க வீதி உலா வந்து பின்னர் மூலஸ்தானம் சென்றடைந்தார். பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் வருகிற 15ஆம் தேதி நடைபெற உள்ளது. சீர்காழியில் மழைநீர் வடிகால்கள் தூர் வாராததால் மழைநீர் தேங்கியதில் பொதுமக்கள் பாதிப்படைந்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி கொள்ளிடம் பூம்புகார் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக மாலை நேரங்களில் சாரல் மழை பெய்து வந்தது. இந்நிலையில் நேற்று சீர்காழி பூம்புகார் கொள்ளிடம் வைத்தீஸ்வரன் கோவில் திருவெண்காடு சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்ததில் நகரின் பல இடங்களில் மழைநீர் குளம் போல் தேங்கியது. இதனால் பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். இதற்கிடையில் அனைத்து வடிகால் வாய்க்கால்களையும் முறையாக தூர்வார பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் கடந்த சில தினங்களாக பெய்து வரும் கனமழையால் சேலம் மாவட்டம் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. கடந்த 8ஆம் தேதி முதல் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து படிப்படியாக அதிகரித்து நேற்று வினாடிக்கு 19,000 கனஅடியாக அதிகரித்தது.
இந்நிலையில் தொடர்ந்து காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை தீவிரமடைந்து வருவதால் அணைக்கு நீர்வரத்து இன்று வினாடிக்கு 28,394 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் பாசனத்துக்காக திறக்கப்பட்ட தண்ணீர் முற்றிலுமாக நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் நேற்று ஒரே நாளில் மேட்டூர் அணையில் 2 அடி அளவிற்கு நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. இன்று காலை நிலவரப்படி அணையின் நீர்மட்டம் 85.17 அடியாகவும் நீரிருப்பு 47.30 TMC உள்ளது. மதுரையிலிருந்து திருப்பதிக்கு விமான சேவை வழங்கப்பட வேண்டுமென நீண்ட நாட்களாக கோரிக்கை இருந்து வந்தது. இதையடுத்து தற்போது முதல் முறையாக மதுரையிலிருந்து திருப்பதிக்கு வரும் நவம்பர் 19 முதல் விமானம் இயக்கப்பட உள்ளதாக இண்டிகோ நிறுவனம் அறிவித்துள்ளது. நாள்தோறும் 2 சேவையை வழங்க திட்டமிட்டுள்ளது. ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே தனியார் பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே வத்திராயிருப்பு பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் 1991 முதல் 1996 பயின்ற முன்னாள் மாணவர்கள் செங்காந்த நண்பர்கள் என்ற அறக்கட்டளையை தொடங்கியுள்ளனர். இப்பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்கள் குடும்பத்தினருடன் சந்தித்தனர். இதில் அவர்களின் ஆசிரியர்களும் கலந்து கொண்டனர். அப்போது பள்ளிக்கு தேவையான மேசை நாற்காலி உள்ளிட்டவைகளை வழங்கினர். மேலும் வத்திராயிருப்பு அரசு மருத்துவமனைக்கு பீரோ மின்விசிறி உள்ளிட்டவைகளை முன்னாள் மாணவர்கள் வழங்கினர். இதில் கலந்து கொண்ட அவர்கள் தங்களது பள்ளிக்கால நினைவுகளை அவர்களிடம் பகிர்ந்து கொண்டு தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். குலசேகரப்பட்டினம் தசரா திருவிழா 7ஆம் நாளில் அம்பாள் பூஞ்சபரத்தில் ஆனந்த நடராஜர் திருக்கோலத்தில் எழுந்தருளினார். குலசேகரப்பட்டினம் தசரா திருவிழா கடந்த 6ஆம் தேதி பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் பக்தர்கள் வருகையின்றி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 12 நாட்கள் நடைபெறும் இவ்விழாவில் அம்பாள் பல்வேறு வாகனங்களில் ஒவ்வொரு திருக்கோலத்தில் எழுந்தருளி கோவில் வளாகத்தை சுற்றி திருவீதி உலா வருவார். இந்நிலையில் தசரா திருவிழாவின் 7ஆம் நாளில் அம்பாளுக்கு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. பின்னர் அம்பாள் பூஞ்சபரத்தில் ஆனந்த நடராஜர் திருக்கோலத்தில் கோவில் வளாகத்தில் எழுந்தருளினார். உடுமலை அரசு மருத்துவமனையில் கர்ப்பிணிக்கு சிகிச்சை அளிக்க மறுத்த அரசு மருத்துவர் குறித்து புகார் எழுந்த நிலையில் மருத்துவர் பணியிடை மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் தாலுகாவைச் சேர்ந்தவர் ராஜராஜேஸ்வரி உடுமலை அரசு மருத்துவமனையில் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவரது வயிற்றில் உள்ள குழந்தை இறந்துவிட்டதாக கூறி முறையான சிகிச்சை அளிக்காமல் மருத்துவர் ஜோதிமணி மறுத்துவிட்டதாகவும் பின்னர் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அங்கு வந்த அதே அரசு மருத்துவர் சிகிச்சை அளித்ததாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டியிருந்தனர். இதுகுறித்த செய்திகள் வலைதளங்களில் வைரலானதை அடுத்து மருத்துவர் ஜோதிமணி பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். இச்சம்பவம் குறித்து கோட்டாட்சியரின் விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. ஆத்தூரில் பல ஆண்டுகளாக பயனின்றி கிடக்கும் பொது கழிப்பிடத்தை சீரமைக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் நகராட்சிக்குட்பட்ட 33வது வார்டு பகுதியில் அமைந்துள்ள விவி காலனியில் 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசிக்கும் அப்பகுதியில் கடந்த 2009 பொது கழிப்பிடம் அமைக்கப்பட்டது. தற்போது அந்த பொது கழிப்பிடத்தில் தண்ணீர் குழாய்கள் சேதமடைந்து பொதுமக்கள் பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளன. மேலும் அப்பகுதியில் ஒரு சிலர் கால்நடைகளை கட்டி வைத்து பராமரிப்பதால் அப்பகுதி முழுவதும் அசுத்தமான நிலையில் உள்ளதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. எனவே தண்ணீர் குழாய்களை சீரமைத்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. தஞ்சை அருகே ஓடையை கடக்க பாலம் இல்லாததால் இடுப்பளவு தண்ணீரில் இறந்தவரின் உடலை சுடுகாட்டிற்கு எடுத்துச் சென்று அடக்கம் செய்யும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு அருகே உள்ள ஒக்கநாடு மேலையூர் பகுதியில் பாப்பான் ஓடை உள்ளது. இந்த ஓடையை கடந்து செல்ல பாலம் இல்லாததால் ஓடையில் தண்ணீர் வரும்போது மழைக்காலங்களில் வயலுக்கு வேலைக்கு செல்பவர்கள், இறந்தவர்களின் உடலை எடுத்துச் செல்பவர்கள் இந்த ஓடையில் இறங்கி கடந்து செல்ல வேண்டிய நிலைக்கு அப்பகுதி மக்கள் தள்ளப்பட்டுள்ளனர். இதுகுறித்து பலமுறை கோரிக்கை விடுத்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்நிலையில் சுந்தராம்மாள் என்பவரின் இறந்த உடலை அடக்கம் செய்ய இடுப்பளவு தண்ணீரில் இறங்கி ஓடையை கடந்து சென்று உடலை தகனம் செய்துள்ளனர். ஒவ்வொரு ஆண்டும் இதுபோன்ற இன்னலுக்கு ஆளாவதாக தெரிவிக்கும் மக்கள் அப்பகுதியில் பாலம் அமைத்து தர கோரிக்கை விடுத்துள்ளனர். சீர்காழி அருகே அரசின் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் புதிய ஜன்னல்களை பாதுகாப்பாக பராமரிக்க பயனாளிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்த கொள்ளிடம் ஊராட்சி ஒன்றிய கிராமங்களில் அரசின் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் கட்டப்படும் வீடுகளுக்கு இரும்பாலான கதவுகள் ஜன்னல்கள் வழங்கப்படுகின்றன. இதற்காக கொள்ளிடம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் நூற்றுக்கணக்கான இரும்பு ஜன்னல்கள் கதவுகள் இருப்பு வைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் ஜன்னல்கள் கதவுகள் திறந்த வெளியில் வைக்கப்பட்டிருப்பதால் புதர் மண்டி மண்ணில் புதைந்து கிடப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. எனவே அரசு திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் ஜன்னல்களை முறையாக பாதுகாத்து வழங்க வேண்டும் என பயனாளிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஐயப்பந்தாங்கல் ஊராட்சியில் வெற்றி பெற்ற சுயேட்சை வேட்பாளர் மறுவாக்கு எண்ணிக்கை நடத்துவதை கண்டித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார். சென்னையை அடுத்த குன்றத்தூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட ஐயப்பந்தாங்கல் பகுதியில் ஊராட்சி மன்ற தேர்தலில் சுயேட்சை வேட்பாளர் கல்யாணி பெரியநாயகம் திமுக வேட்பாளர் ஜமீலா பாண்டுரங்கனை விட 97 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றார். ஜமீலா மறுவாக்கு எண்ணிக்கை நடத்த வேண்டும் என்று தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் கோரிக்கை வைத்ததை அடுத்து இன்று காலை மறுவாக்கு எண்ணும் பணி நடைபெற்றது. இதற்கு கண்டனம் தெரிவித்து சுயேட்சை வேட்பாளர் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் வாக்கு எண்ணும் கல்லூரி முன்பாக குன்றத்தூர் குமணன் சாவடி செல்லும் பிரதான சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே உள்ள மேலராஜ குலராமன் ஊராட்சியில் சங்கம்பட்டி கண்மாய் அமைந்துள்ளது. தற்போது மழைக்காலம் தொடங்க உள்ளதால் கண்மாய் நிறையும் பட்சத்தில் கரை உடையும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக ஊராட்சி மன்ற தலைவர் வட்டாட்சியரிடம் தெரிவித்ததை அடுத்து ஊராட்சி நிர்வாகம் சார்பில் கரை பலப்படுத்தும் பணிகள் நடைபெற்றுள்ளன. அப்போது ஆய்வுக்கு வந்த கனிம வளத்துறை துணை வட்டாட்சியர் அனுமதியின்றி கண்மாயில் மண் எடுத்ததாக கூறி மண் கொண்டு சென்ற டிராக்டரை பறிமுதல் செய்தார். இந்த சம்பவத்தை அறிந்த அந்த பகுதியைச் சேர்ந்த சுமார் 200 மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி தங்கப்ப நகரை சேர்ந்த கற்பகம் மற்றும் அவரது மகள் தர்ஷினி ஆகிய இருவரும் சிக்கன் உணவுக்காக அப்பகுதியில் உள்ள ஹோட்டலில் சிக்கன் கிரேவி வாங்கி சாப்பிட்டுள்ளனர். இதையடுத்து லேசான வயிற்று எரிச்சல் ஏற்படவே அருகில் இருந்த கடையில் 10 ரூபாய் விலையில் உள்ள குளிர்பானத்தினை வாங்கி குடித்துள்ளனர். சிறிது நேரத்தில் இருவரும் வாந்தி எடுத்துள்ளனர். மேலும் அவர்களுக்கு மூச்சு திணறல் ஏற்படவே உறவினர்கள் இருவரையும் கோவில்பட்டி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். இந்நிலையில் அங்கு சிகிச்சை பலனில்லாமல் பரிதாபமாக உயிரிழந்தனர். கோவில்பட்டி கிழக்கு காவல் நிலைய போலீசார் இருவர் உடலை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்தில் மாவட்ட அளவிலான இறகு பந்து போட்டி நடைபெற்றது. கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்தில் உடற்கல்வித்துறை மற்றும் தேசிய சேவை திட்டம் சார்பாக இளைஞர்களின் எழுச்சி நாளையொட்டி மாவட்ட அளவிலான பாரத ரத்னா ஏபிஜே அப்துல் கலாம் பேட்மிண்டன் ரோலிங் டிராபி போட்டிகள் நடைபெற்றன. இதில் பாரதியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் டாக்டர் காளிராஜ் இறகு பந்து போட்டியை விளையாடி தொடங்கி வைத்தார். 2 நாட்கள் நடைபெறும் இப்போட்டிகளில் கோவை உட்பட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 128 அணிகளாக வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். இதில் 18 வயதிற்குட்பட்டவர்கள், 40 வயதிற்கு மேற்பட்டவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் என 5 பிரிவுகளாக போட்டிகள் நடைபெற்றன. முன்னதாக பல்கலைக்கழகத்தின் சார்பில் மாணவர்களுக்கு மூலிகை முகக்கவசங்கள் வழங்கப்பட்டன. மதுரை கபாலீஸ்வரி அம்மன் கோவில் சார்பில் உலக நன்மை வேண்டி 508 விளக்கு பூஜை நடைபெற்றது. மதுரை மாடக்குளம் கிராமத்தில் 119வது நவராத்திரி திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இங்கு உள்ள பழமையான கபாலீஸ்வரி அம்மன் கோவில் நவராத்திரி திருவிழாவை முன்னிட்டு கோவில் வளாகம் அருகே உள்ள திறந்தவெளி மைதானத்தில் மாபெரும் விளக்கு பூஜை நடைபெற்றது. உலக நன்மை வேண்டியும் கொரோனா தொற்று நீங்கி அனைவரும் நலமுடன் வாழ வேண்டியும் சிறப்பு பிரார்த்தனைகள் செய்யப்பட்டு 508 எண்ணிக்கையிலான விளக்குகளை பெண்கள் வைத்து விளக்கு பூஜை செய்தனர். நீண்ட நாட்களுக்கு பிறகு நடைபெறும் விழா என்பதால் ஏராளமான பெண்கள் விளக்கு பூஜையில் கலந்து கொண்டனர். பின்னர் கபாலீஸ்வரி அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. மதுரை நாகமலை புதுக்கோட்டையில் அமைந்துள்ள காமராஜர் பல்கலைக்கழகத்தில் தொகுப்பூதிய பணியாளர்களாக உள்ள 350 மேற்பட்டவர்கள் பணி நிரந்தரம் செய்யக்கோரி போராட்டம் நடத்தினர். தங்களுக்கு முறையாக ஊதியம் வழங்கக்கோரியும் பணி நிரந்தரம் செய்யக்கோரியும் பல்கலைக்கழக வளாகத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தங்கள் கோரிக்கைகள் நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என தெரிவித்தனர்.
செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட நெற்றம்பாக்கம் கிராமத்தில் ஊராட்சி மன்ற வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றது. இந்நிலையில் மொத்தம் 1857 வாக்குகள் பதிவாகிய நிலையில் வாக்கு எண்ணிக்கையின்போது 332 வாக்குச்சீட்டுகள் மாயமானதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த 3 வேட்பாளர்கள் வாக்கு எண்ணிக்கையை நிறுத்தக் கோரியும் மறு வாக்குப்பதிவு நடத்தக் கோரியும் சாலை மறியலில் ஈடுபட்டனர். செந்துறை சமத்துவபுரத்தில் இறந்தவர்களின் உடலை எரிப்பதற்கு வசதி ஏற்படுத்தி தரக்கோரி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே அமைந்துள்ள சமத்துவபுரத்தில் சுமார் 100 மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்ட இந்த சமத்துவபுரத்தில் சாலைகள் சரியாக பராமரிக்கப்படவில்லை எனவும் மயான கொட்டகை இதுநாள் வரை அமைத்து தரப்படவில்லை எனவும் பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். உடனடியாக மயான கொட்டகை அமைக்க வேண்டும் எனவும் சாலைகளை சீர் செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் குறுவை அறுவடை பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் மழை காரணமாக அறுவடை மற்றும் கொள்முதல் பணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் தஞ்சை மாவட்டத்தில் 258 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் மற்றும் 3 நடமாடும் கொள்முதல் நிலையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இங்கு நடைபெறும் நெல் கொள்முதல் பணிகளை மாநில சேமிப்பு கிடங்கு மேலாண்மை இயக்குநர் மற்றும் டெல்டா மாவட்ட சிறப்பு கண்காணிப்பாளர் சிவஞானம் ஆய்வு செய்தார். புதுக்கோட்டையில் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் வளர்த்து வந்த வெள்ளையன் என்ற ஜல்லிக்கட்டு காளை உடல் நலக்குறைவால் உயிரிழந்தது. இதையடுத்து விஜயபாஸ்கர் உள்பட அனைவரும் கண்ணீர் மல்க அந்த காளைக்கு இறுதி அஞ்சலி செலுத்தி அக்காளையின் உடலை அடக்கம் செய்தனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே உள்ள சிவியார் பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி மகேந்திரன் இவர் தனது கரும்பு தோட்டத்திற்கு சென்றபோது அங்கு மழை காரணமாக மின்கம்பத்திலிருந்து அறுந்து விழுந்த மின்கம்பியை தெரியாமல் மிதித்ததில் உயிரிழந்தார். இந்நிலையில் தந்தையை தேடி வந்த அவரது மகன் கவின் பிரகாசமும் மின்சாரம் தாக்கியதில் உயிரிழந்தார். இருவரது உடலையும் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பியதுடன் போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். கரூர் தொழிற்பேட்டையில் டாஸ்மாக் மண்டல மேலாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை நடத்தியதில் கணக்கில் வராத 62,000 ரூபாய் கைப்பற்றப்பட்டுள்ளது. தொடர்ந்து இதுகுறித்து லஞ்ச ஒழிப்பு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மதுரை காமராஜர் சாலை அருகே உள்ள கிருஷ்ணாபுரம் தெருவில் உள்ள சுவாமிநாதன் என்பவரது வீட்டின் முன் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனம் நள்ளிரவில் திடீரென தீப்பிடித்து எரிந்தது. இதனால் அதிர்ச்சி அடைந்த சுவாமிநாதன் தீயணைப்பு துறையினரின் உதவியுடன் தீயை அணைத்தார். அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளை கொண்டு தீ வைத்தவர்களை தேடும் பணியில் போலீசார் ஈடுபட்டு உள்ளனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தை அடுத்த ஆலிச்சிக்குடி கிராமத்தைச் சேர்ந்த ஜெயலட்சுமி என்பவர் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த போது வீட்டின் பின்பக்க கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே நுழைந்த அடையாளம் தெரியாத நபர்கள் அவரது கழுத்தில் கிடந்த 7 பவுன் செயினை பறித்துக் கொண்டு தப்பிச் சென்றனர். திருட்டு சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் உதகை மத்திய பேருந்து நிலையம் அருகே தனியாருக்கு சொந்தமான உர விற்பனை கிடங்கில் இன்று அதிகாலை தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இருப்பினும் காற்று காரணமாக தீ வேகமாக பரவியதால் சுமார் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான காய்கறி விதைகள் உரங்கள் எரிந்து சேதமாகின. கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் வள்ளியம்மை நகரைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற சர்வேயர் ஆறுமுகம் இவரது வீட்டில் உள்ளவர்கள் வெளியூர் சென்றிருந்த சமயத்தில் வீட்டின் முன்பக்க கதவை உடைத்து பீரோவிலிருந்து 15 சவரன் நகை 120 கிராம் வெள்ளியை திருடர்கள் எடுத்துச் சென்றுள்ளனர். இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செய்தித்துறை சார்பில் அமைக்கப்பட்டுள்ள நிரந்தர புகைப்பட கண்காட்சி அரங்கை தமிழக செய்தித்துறை அமைச்சர் திறந்து வைத்தார். தொடர்ந்து சர்வதேச பேரிடர் இன்னல் குறைப்பு தின நிகழ்வினை துவக்கி வைத்து பேரிடர் காலங்களில் பயன்படுத்தப்படும் உபகரணங்களை நேரில் பார்வையிட்டார். நாகையில் நடமாடும் நெல் கொள்முதல் நிலையத்தை மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார்.
நாகை மாவட்டத்தில் 15,000 ஏக்கர் பரப்பளவில் குறுவை சாகுபடி செய்யப்பட்டது. தற்போது குறுவை நெற்பயிர் அறுவடை பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் மாவட்டத்தில் 83 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டு கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் விவசாயிகளிடமிருந்து நேரடியாக நெல்லை கொள்முதல் செய்வதற்கு நடமாடும் கொள்முதல் நிலைய வாகனங்களை நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆட்சியர் அருண் தம்புராஜ் கொடியசைத்து துவங்கி வைத்தார். தேனி மாவட்டம் போடியில் மாவட்ட உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். கெட்டுப்போன மீன்கள், காலாவதியான குளிர்பானங்கள், மெழுகு தடவிய ஆப்பிள்கள், கலப்பட டீத்தூள் மற்றும் சுகாதாரமற்ற முறையில் வைத்து விற்பனை செய்த உணவு பண்டங்களை பறிமுதல் செய்து கடைக்காரர்களுக்கு அபராதம் விதித்தனா்.